வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க சுப்ரஜா பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி வீடியோ எடுத்திருக்கோம்? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க எப்படி வந்து சென்னையிலேருந்து யூகேக்கு போனீங்க, நீங்க எப்படி வந்து உங்களோட யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டா அங்கே போனீங்கன்றத பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், நான் அங்கே பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பிஜி பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம யூகே வந்து கண்ட்ரியாக சூஸ் பண்ணலாம், பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்றதுனால யூகேவை செலக்ட் பண்ணி அங்கே இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு நான் என்னோடய அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறமா ஒரு எனக்கு ஒரு 20 days கிட்ட டைம் எடுத்துச்சு, ஏன்னா யூனிவர்சிட்டிஸ்லேருந்து ரிப்ளை வரணுன்றதுக்காக. ஸோ நான் வந்து யூகேயில் வேரியஸ் பார்ட்ஸில் போட்டிருந்ததுனால எனக்கு ரிப்ளை வந்ததுக்கப்புறமா நான் தான் ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் வந்து எந்த யூனிவர்சிட்டி வந்து போகிறேன், எது வந்து என்னோடய கோர்ஸுக்கு பெஸ்டான யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது, நான் அது எல்லாத்தையும் சூஸ் பண்ணி என்னோடய மைண்டை செட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரிப்ளை பேக் பண்ணி. ஸோ எனக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீசா அப்ளிகேஷன் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போது நான் இங்கே ஸ்காட்லாண்டில் இருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுமா, கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதை பற்றி தெரியணும் அப்படின்றத நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல், சி யூ, பை பை.